எடப்பாடி பழனிசாமியின் சொந்த மாவட்டமான சேலத்தில் அம்மா உணவகங்களை மூட திமுக அரசு திட்டமிட்டு வருவதாக புகார் எழுந்துள்ளதாக தெரிவித்துள்ளார் ஓ பன்னீர்செல்வம். அதிமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட அம்மா உணவகங்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் திமுக ஆட்சி வந்த பிறகும் மூடப்படாது என ஸ்டாலின் அறிவித்திருந்தார். ஆனால் அவ்வப்போது அம்மா உணவகங்கள் மூடப்பட்டு வருவதாக அதிமுகவினர் குற்றம் சாட்டியிருக்கின்றனர். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஏழை எளிய மக்கள், அன்றாட கூலி வேலை செய்பவர்கள், ஓட்டுநர்கள், பாரம் தூக்குபவர்கள் என குறைந்த ஊதியத்தில் பணிபுரிபவர்களும் சென்னைக்கு பணி நிமித்தமாக வந்து செல்பவர்களும் பயன்பெறும் வகையில் சுகாதார மற்றும் தரமான உணவுகளை மலிவு விலையில் வழங்கும் வகையில் அம்மா உணவகங்களை முதற்கட்டமாக சென்னையில் துவங்கி வைத்து அதன்பின் படிப்படியாக அனைத்து பகுதிகளுக்கும் விரிவுபடுத்தியவர் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா. இந்த திட்டத்தின் கீழ் தினந்தோறும் லட்சக்கணக்கான ஏழை எளிய மக்கள் பயன்பெற்று வந்த நிலையில் கடந்த 1.5 ஆண்டு காலமாக ஏழை எளிய மக்களுக்காக அம்மா உணவகங்கள் திட்டத்தை நீர்த்து போக செய்யும் நடவடிக்கைகளை திமுக அரசு எடுத்து வருகிறது. ஜெயலலிதாவால் படிப்படியாக விரிவாக்கப்பட்ட அம்மா உணவகம் திட்டத்தை படிப்படியாக குறைக்கும் நடவடிக்கையை திமுக அரசு எடுத்து வருகிறது. மேலும் அங்கு பணிபுரியும் ஊழியர்களை வீட்டிற்கு அனுப்பும் நடவடிக்கைகளையும் திமுக அரசு எடுத்து வருகிறது. இதுகுறித்து பலமுறை நான் அறிக்கை விடுத்தும் தன்னுடைய நிலைப்பாட்டை திமுக அரசு மாற்றிக்கொண்டதாக தெரியவில்லை. இந்த நிலையில் தற்போது சேலம் மாநகரம் கொண்டாளம்பட்டிக்கு உட்பட்ட மணியனூர் அம்மா உணவகத்தில் பணிபுரியும் 6 மகளிரை பணியிலிருந்து அகற்றிவிட்டு திமுகவினருக்கு வேண்டியவர்களை பணியமர்த்தும் முயற்சி நடைபெறுவதாகவும் மாநகராட்சி சார்பில் எந்தவித நிதியுதவியும் அளிக்கப்படாத நிலையில் அங்கு பணிபுரியும் மகளிர் தங்களுடைய பணத்தை போட்டு அம்மா உணவகத்தை நடத்தி வருவதாகவும் மாமன்ற உறுப்பினருக்கும் தனக்கும் மாதம் 5000 ரூபாய் தர வேண்டும் என்று சேலம் மாநகர திமுக மண்டல குழு தலைவர் கோருவதாகவும் பத்திரிகைகளில் செய்திகள் வருகின்றன. இதுகுறித்து மாமன்ற உறுப்பினரிடம் கேட்டபோது அம்மா உணவகம் இயங்கும் கட்டிடம் மிகவும் சிதிலமடைந்திருப்பதால் அதை புதிதாக கட்ட நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. கட்டட பணிகள் முடியும் வரை அவர்களை வேறு வேலை பார்க்க சொல்ல சொன்னதாகவும் கூறப்படுகிறது. உண்மையிலேயே அம்மா உணவகம் அமைந்திருக்கும் கட்டடம் சிதிலமடைந்திருந்தால் அதனை அருகிலுள்ள வேறு கட்டிடத்திற்கு மாற்றிவிட்டு புதிதாக கட்டட பணிகளை துவங்குவதுதான் முறையாக இருக்கும். இதுதான் நிர்வாக திறமைக்கு எடுத்துக்காட்டாக இருக்கும். மாறாக அம்மா உணவகத்தையே மூடுவது என்பது மூட்டை பூச்சிக்கு பயந்து வீட்டையே கொழுத்துவதற்கு சமம். திமுக அரசின் இந்த மக்கள் விரோத செயலுக்கு அஇஅதிமுக சார்பில் கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறியிருக்கிறார் ஓ பன்னீர்செல்வம்.